நிலா நல்ல தமிழ் பெயர். நிலா கிட்ட பேசிட்டு கதைக்கு போகலாம். நிலா உங்களுக்கு யார் நிலான்னு சொல்லி பேர் வச்சது? நானே வச்சுக்கிட்டேன். அவங்களே வச்சுக்கிட்டாங்களாம். சரி, நிலான்னு பேர் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு இல்லையா? அது என்னன்னு சொல்லிட்டு நிலா கிட்ட கேட்போம். ஏன் நிலா நீங்க நிலான்னு பேர் வச்சுக்கிட்டீங்க? நிலா அழகா இருக்குது. நிலா அழகா இருக்குது. நானும் அழகா இருக்கிறேன். அவங்களும் அழகா இருக்கிறாங்க. அதனால நிலான்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிட்டாங்க. சரி, இன்னைக்கு நம்முடைய விருந்தாளி நிலா தான். அதனால என்ன கதை வேணும்னு சொல்லிட்டு நிலா கிட்ட கேட்போம். நிலா என்ன கதை சொல்றாங்களோ அதை சொல்றேன். உங்களுக்கு என்ன கதை வேணும் நிலா? காக்கா நரி கதை. காக்கா நரி கதை வேணுமா? டால்ஸ்டாய் எழுதின காக்கா நரி கதை ஒன்று இருக்குது, அதை சொல்றேன். சரியா நிலா? ஒரு மரத்துல ஒரு காக்கா உக்காந்து இருந்துச்சு. அது வாயில ஒரு துண்டு கறி இருந்துச்சு. கறினா இறைச்சி, இறைச்சி. அந்த வழியா ஒரு நரி வந்துச்சு. அந்த நரி காக்கா வாயில இருக்கக்கூடிய அந்த கறியை பார்த்துச்சு. பார்த்தோம் அதுக்கு வாயில வச்சு ஊறுது. சரி, காக்கா கிட்ட போய், காக்கா காக்கா அந்த கறி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டா காக்கா கொடுக்குமா? நரியால மரத்துல ஏறி போய் காக்கா கிட்ட இருக்கிற கறியை பறிக்க முடியுமா? அதனால ஏமாத்தி பறிக்கலாம்னு சொல்லிட்டு அது தந்திரம் பண்ணுச்சு. காக்காவை பார்த்து, காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்கிற, உனக்கு மட்டும் நல்ல குரல் இருந்து நீ நல்லா பாட்டு பண்ணா நீ இந்த காட்டுக்கே அரசன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. காக்காவும் அதை நம்பிருச்சு. நம்பிட்டு என்ன பண்ணுச்சு? கா 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 கான்னு பாட்டு பாடுச்சு. பாட்டு பாடும்போது வாயில் இருக்கிற கறி என்ன ஆகும்? கீழே வந்துடும். ஆமாம், கறி கீழே விழுந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுச்சு நரி? அந்த கறியை தூக்கின்னு ஓடி போயிடுச்சு. இதுதான் கதை. இந்த கதையினுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், அளவுக்கு அதிகமாக யாராவது நம்மளை புகழ்ந்தா அதை நம்பக்கூடாது அப்படின்றதான் அந்த கதையோட கருத்து. உங்களை யாராவது அளவுக்கு அதிகமாக புகழ்ந்தாங்கன்னா அதை நீங்கள் நம்புவீங்களா? கதையை கேட்டது மட்டும் இல்லாமல் அதில் வர கருத்தையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். சரியா? நீங்களும் நிலா மாதிரியே நல்ல கருத்தை கவனத்தில் வச்சுக்கணும். நன்றி கூட்டாளிகளே.